எத்தனை பேர் இந்த இந்த புது வருஷத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய பெருக்கத்துக்காக ஆயத்தப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்கள், நான் பெருக போகிறேன். நான் உடல் அளவு சொல்லவில்லை, வாழ்க்கையின் எல்லா பங்கிலும் இன்க்ரீஸ் இன் ஃபைனான்சஸ் பிஸ்னஸ் குடும்பம் சந்ததிகள் செல்வம் செழிப்பில் இன்னொரு வாட்டி தட்டி சொல்ல நான் இன்க்ரீஸ் ஆக போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்யணும்னா நம்ம அதுக்கு சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும், அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் கெட் ரெடி ஃபார் விட். ஐ மீன் அதற்கு எப்படி என்று வேதத்தில் பல பங்குகள் உண்டு. ஆனால் ஒரு சின்ன டிவோஷன் இன்றைக்கு உங்களுக்கு தர வரும். அதிலும் நிறைய செட்பேக்ஸ், நிறைய வீழ்ச்சிகள், நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய கஷ்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய சொல்ல முடியாத துயர்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போதும் பெருக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்களும் நானும் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஆவியை ஆயத்தப்படுத்துவாராக. உங்கள் வாழ்க்கையினுடைய சிந்தனை எண்ணங்களை கர்த்தர் பெருக செய்வாராக. கொஞ்சமும் குறுகி ஏதோ ஒன்று வாழ்ந்து செத்துப்போவதற்காக நம்ம யாரும் வார வாரம் இவ்வளோ கஷ்டத்தை எடுத்து அதிகாலையில் 4 மணிக்கு பனிக்குளிரில் சர்ச்சுக்கு வரல. நம்ம வர்றதெல்லாம் ஒன்று கர்த்தருக்காக வாழணும், இன்னொன்று இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய எல்லைகளில் பெருக்கத்தோடும் நல்ல இன்க்ரீஸ் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமம் என்ன மொழியோ அந்த மொழியில் பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்குறேன். சிங் ஓ பேரன் உமன், மலடியான ஸ்திரீயே பாடு, மகிழ்ந்து பாடு. ஹூ யூ ஹாவ் நாட் போர்ன், பிரேக் ஃபோர்த் இன் டு சிங்கிங், எழுந்து பாடத் தொடங்க. அண்ட் க்ரை அலவுட், யூ ஹூ ஹாவ் நாட் லேபர்ட் வித் சைல்ட், ஃபார் மோர் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த டெசலட் தென் த சில்ட்ரன் ஆஃப் த மேரிட் உமன், சேஸ் த லார்ட். இங்கே ஆண்டவர் என்ன அட்ரஸ் பண்ணுறார்னா, ஒரு சிறையிருப்பில் போய் உருப்பிடாமல் போய் தங்கள் வளர்ச்சிகள் குன்றிப்போன ஒரு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஸோ இதிலேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உங்களுக்கு கொண்டு. அடுத்த வசனம் இப்படி சொல்கிறாரு, என்லார்ஜ் த பிளேஸ் ஆஃப் யுவர் டென்ட். தமிழில் எப்படி, உங்கள் கூடாரம், கூடாரத்தன் சொன்னாரா கூடாரத்தின், ஆமாம் நம்ம படிச்சுட்டு கூடாரத்தன் சொல்லிட்டு கூடாரத்தை விரிவாக்கிட்டு இருக்கோம். அங்கே அப்படி சொல்லவில்லை, கூடாரத்தை விரிவாக்க சொல்லலை, கூடாரத்தின் இடத்தை நீங்கள் விரிவாக்க வேண்டும். அண்ட் லெட் தம் ஸ்ட்ரெச் அவுட் த கர்டன்ஸ் ஆஃப் யர் டுவெல்லிங்ஸ், டு நாட் ஸ்பேர், லெங்தன் யுவர் கார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் யுவர் ஸ்டேக்ஸ். 3வது வசனம், ஃபார் யூ ஷால் எக்ஸ்பேண்ட் டு த ரைட் அண்ட் டு த லெஃப்ட். நான் அதை அழுத்தி ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய சிறையிருப்பில் சொன்னதை உங்களை பார்த்து சொல்ல போகிறேன். ஆண்டவர் இடப்புறமும் வலப்புறமும் உங்களை பெருக செய்வார். அந்த ஆமீன் அது எங்கேயும் போய் சேரல மாதிரி தெரியல. இன்னொரு வாட்டி, கர்த்தர் உங்களை இடப்புறமும் வலப்புறமும் பெருக செய்வாராக. இன்னொரு முறை, கர்த்தர் உங்களை இடப்புறமும் வலப்புறமும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாராக. அதுக்கப்புறம் சொல்கிறேன், அண்ட் யுவர் டிசெண்டன்ஸ் வில் இன்ஹெரிட் த நேஷன்ஸ் and make the desolate cities inhabited. So Israel idu varaikkum neenga pala naadugalil sirayirpil irundinga ana neenga naadugalai sudandhirippeergal, neengal paalai pona boomigalai veendum enna seivirgal, sudandhirippeergal. Karangala uyarthumbod innikku ungala paathu solren, kartar ungalai peruga seivaraga, kartar ungal ellaigalai peridaakkuvaraga, கர்த்தர் உங்களை இடப்புறமும் வலப்புறமும் பெருக செய்வாராக. பாலாய் கடக்கிற பூமிகளை சுதந்திரிக்கிற ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு இடப்புறமும் வலப்புறமும் நீங்கள் பெருகி இருப்பீர்களாக. நல்ல வராமின்னு சொல்லிடுங்களேன். இந்த 53 ஏசையா 53 54 மெசையானிக் ப்ரொஃபசி என்று சொல்வார்கள் வேத அறிஞர்கள். ஏன்னா அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் நடுவில் நிறுத்தி இஸ்ரவேலை குறித்து சில வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். பாடு என்று சொல்லி, மலடியான ஸ்திரீயே பாடு என்று சொல்லி, ஒரு பெருக்கத்தினுடைய வாக்கு தத்தத்தை, ஒரு பெருக்கத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லி, நீ இடப்புறமும் வலப்புறமும் பெருக வேண்டும், உன் சந்ததிகள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள், பாலான பட்டணங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள், சுதந்திரிப்பீர்கள் என்று இஸ்ரவேல் கர்த்தருக்கு சொல்லுகிறார். ஆமே அப்படின்னா என்ன, இதுவரைக்கும் நீங்கள் சிறையிருப்பில் இருந்தீங்க,
கஷ்டத்தில் இருந்திருக்கீங்க, எழுந்து போயிருந்திருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க, இதற்கு மேலே உங்களுக்கு பிள்ளைகள் கூட பிறக்காதோ என்று நினைக்கும் அளவிற்கு கேவலத்தில் இருக்கீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உன்னை நான் இடப்புறம் வலப்புறம் நான் பெருக செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்வதை நான் அங்கே வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆமே, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேசம் சிறைபிடிக்கப்பட்டது, ராவேஜ் பண்ணப்பட்டது, சிறையிருப்பில் இஸ்ரவேல்கள் வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். தேவாலயம் கீழே கல்லுக்கு மேல் கல்லில்லாமல் முற்றிலும் உடைக்கப்பட்டது, செவர்கள் உடைந்து போயிட்டு எல்லாமே குழப்பத்தில் இருக்கின்றன. டோட்டல் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் இஸ் டிஸ்ரப்டட். ஏன் பாப்புலேஷன், ஐ மீன் ஜனத்தொகை கூட குறைந்து போயிட்டு மலடியே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன பிள்ளை பிறப்பு கூட இல்லை, பாப்புலேஷன் கூட இல்லை. There is not many people. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, பிள்ளை பிறப்பு கூட இல்லாமல் போயிட்டு. ஆனாலும் நான் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை, நீங்கள் இடப்புறமும் வலப்புறமும். என் பக்கமாக கொஞ்சம் கையை நீட்டுங்களா, ஒரு உற்சாகமாக இன்னைக்கு காலையில் இருக்கங்க. என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் அது நடுவில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்களை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், உங்களை எக்ஸ்பேண்டு பண்ணுவேன், பாலான பூமிகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா.